வாழைப்பூவின் மருத்துவ குணங்கள் வாழையடி வாழை என்று நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள் வாழைக்கு அழிவே கிடையாது வாழையில் உள்ள தண்டு காய் பழம் இலை நார் பட்டை எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறோம் வாழையின் மருத்துவ குணமே இதற்கு காரணம் நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவுகளில் பல வகைகள் உள்ளன அதில் உணவுக்கு சுவை சேர்க்கும் பல வகையான காய்கறிகளை சாப்பிடுகிறோம் அதில் ஒன்றுதான் வாழைப்பூ வாழைப்பூ சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்பாக சிவமணி மூவிஸ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேரும் இன்றைய உலகில் அனைத்திலும் வேகம் உணவு சாப்பிடுவதிலும் மேகம் உணவை தயாரிப்பதிலும் ஃபாஸ்ட் இருக்கிறார்கள் உணவே ஃபாஸ்ட் மாறியிருக்கிறது இதுதான் பலரை பாதித்தும் இருக்கிறது அஜீர்ண கோளாறு இதனால் வயிற்றுக்கடுப்பு சீதக்களித்தல் எனப்படும் வாழைப்பூவில் நீரில் கலந்து அதனுடன் சீரகம் மிளகுத்துள் சேர்ந்து நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த நீரை இளம் சூட்டோடு அறிந்து வந்தால் வயிற்றுக்கடுப்பு இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் குழந்தையின்மை இன்றைய உலகில் திருமணமாகி சில ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருப்பது பலருக்கு மனவேதனையே அளிக்கிறது வாழைப்பு அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு சிறந்த வரப்பிரசாதமாகும் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வாழைப்பூவை உணவில் சேர்த்து வந்தால் மலட்டு தன்மை நீங்கும் வாழையடி வாழை என்று நாம் சொல்லுகின்ற பழமொழி இதற்காகத்தானோ வாழைப்பூ சாப்பிட்டால் நம் குலம் தலைக்கும் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் கருவுற்றிருக்கும் பெண்களின் ஆரம்பகால வாந்தி மயக்கம் தலை சுற்றல் மனச்சோர்வு போன்ற இத்தகைய அனைத்து குறைபாடுகளையும் களைவதில் சிறந்த உணவாகும் வாழைப்பூ பெண்களுக்கு வாழைப்பூவை ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் வாழைப்பூவில் சத்து போலிக் அமிலம் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளது மேலும் இரத்த சோகை வராமல் தடுத்து உடலுக்கு தெம்பையும் புத்துணர்வையும் அளிக்க வல்லது வாரம் ஒருமுறை வாழைப்பூவை சமைத்து சாப்பிட்டால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக உற்சாகத்துடன் இருப்பார்கள் மூளை எப்போதும் சுறுசுறுப்புடன் இருப்பதற்கு வாழைப்பூ நல்ல உணவு மலச்சிக்கல் மலச்சிக்கல் பிரச்சினையைப் போக்கும் ஒரு சிறந்த இயற்கை உணவு வாழைப்பூ வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை வாழைப்பூவை சாப்பிட்டு வர நீண்ட நாட்களாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சினை தீரும் பொதுவாக வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதை தடுக்கும் ஆற்றல் வாழைப்பூவுக்கு உண்டு அல்சர் அல்சர் என்பது பெரும்பாலும் காலை உணவை தவிர்ப்பவர்களுக்கும் சாப்பாட்டில் அதிக கார உணவுகளை அடிக்கடி தினமும் சாப்பிடுபவர்களுக்கும் ஏற்படும் அல்சர் வந்துவிட்டால் வயிற்றில் உள்ள குடல் புண்ணாகிவிடும் அதன் அறிகுறி வாயில் கொப்பளம் வரும் அப்படிப்பட்டவர்கள் வாரம் ஒருமுறை வாழைப்பூவை பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் அல்சர் புண் விரைவில் குணமாகும் மேலும் வயிற்றில் இருக்கும் ஜீரண அமிலத்தின் செயல்பாடுகளை சீரமைக்கும் சோகை நமக்கு சோகை குறைபாடு ஏற்படாமல் இருக்க இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகம் இருப்பது அவசியம் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை இரத்த சோகை நோய் குறைபாடு அதிகம் இருக்கிறது இதற்கு வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை வாழைப்பூவை சமைத்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை பிரச்சினை விரைவில் தீரும் கண்கள் வாழைப்பூவில் அதிக அளவு சத்துக்கள் நிறைந்துள்ளது அதிலும் விட்டமின் ஏ அதிகம் நிறைந்துள்ளதால் கண்களில் ஏற்படும் கண் புரை நோயை தடுக்கவல்லது மேலும் விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றின் நலத்தை மேம்படுத்துகிறது வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு ஏற்படும் உடல் உபாதைகளில் தலையானது என்று சொல்லப்படுவது வெள்ளைப்படுதல் பல நேரங்களில் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் எனவே இத்தகைய பிரச்சனை உள்ளவர்கள் வாழைப்பூ ரசம் செய்து சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல் வெளியேறிவிடும் வறட்டு இருமலுக்கும் வாழைப்பூ மிகவும் நல்லது வாழைப்பூவை நன்கு அரைத்து அதில் சிறிது விளக்கெண்ணெயை சேர்த்து நம் கை கால்களில் எரிச்சல் ஏற்பட்டால் அதில் தடவி வந்தால் கை கால் எரிச்சல் முற்றிலும் குணமாகும் உடல் சூடு பல பேருக்கு உடல் இயற்கையாகவே சூடாக இருக்கும் கடும் வெயில் பகல் முழுவதும் வேலை செய்வது சரியான நேரத்தில் நீர் அருந்தாதது கார உணவுகள் மன அழுத்தம் இப்படி உடல் சூட்டிற்கு பல காரணங்கள் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் வாழைப்பூவுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கடைந்து நெய் சேர்த்து வாரம் இருமுறை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு குறையும் இதயம் வாழைப்பூவில் பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ளது இதய நலத்திற்கு பொட்டாசியம் சத்து மிகவும் நல்லது அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் இரத்தம் சென்று வர அடிக்கடி வாழைப்பூவை சாப்பிட்டால் இதயம் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கலாம் மேலும் இரத்தத்தில் கலந்துள்ள அளவு சர்க்கரை பொருட்களை கரைத்து வெளியேற்ற வாழைப்பூவின் தன்மை அதிகம் உதவுகிறது வயிற்றுப்போக்கு கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதாலும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது இந்த வயிற்றுப்போக்கால் உடலின் அத்தியாவசிய சத்துக்கள் இழப்பு உண்டாகிறது வாழைப்பூவை வயிற்றுப்போக்கு நின்ற பிறகு பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் கூட்டு பொரியல் என சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் பெற முடியும் வாய் பற்கள் வாழைப்பூவை அடிக்கடி பக்குவம் செய்து சாப்பிடுவதால் வாய் துர்நாற்றம் ஏற்படுவதை தடுக்கிறது ஊட்டச்சத்து இன்மையால் ஈறுகளின் வீக்கம் இரத்தம் வடிதல் பல் கூச்சம் பற்களில் சொத்தை ஏற்படுவது வாய் மற்றும் பற்கள் பிரச்சினை ஏற்படுத்துகின்றன இதுபோன்ற அனைத்து பிரச்சினைகளுக்கும் காண வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை வாழைப்பூவை சாப்பாட்டில் சேர்த்துக் கொண்டால் போதும் இரத்தம் மூலம் சிலருக்கு மலம் வெளியேறும் பொழுது கூடவே ரத்தமும் சேர்ந்து வெளியேறுகிறது இதனை இரத்தம் மூலம் என்று கூறுவார்கள் இரத்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாரம் இருமுறை உணவில் சேர்த்துக் கொண்டால் இரத்தம் மூலம் விரைவில் குணமாகும் வாழைப்பூ சாற்றுடன் பொடியை சேர்த்து வாரத்திற்கு இரண்டு முறை சாப்பிட்டு வந்தால் மூல நோய் பிரச்சினை அடியோடு மறையும் உடல் ஆரோக்கியம் என்பது இன்று சாதாரண குடும்பங்களில் பல லட்சங்களை இழந்துவிட்டு அவர்கள் குடும்பம் மிகவும் கஷ்டமான சூழ்நிலைக்கு வந்துவிடுகிறது நம் உடல் ஆரோக்கியத்தை தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு இயற்கை நமக்கு கொடுத்த பல பயனுள்ள சத்து பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்துவோம் அப்படி தொடர்ந்து பயன்படுத்துவதால் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல குடும்ப ஆரோக்கியமும் சிறந்து விளங்கும் எனவே இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தர சிவமணி மூவிஸுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் இதுவரை தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட்ஸில் குறிப்பிடவும் நாங்கள் போடுகின்ற புதிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருமாறு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்